சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ஒரு புதிய ஸ்லோகம் மூலமாக நியாய பரி சுத்தி முக சாரவிதகஸ்யோ ஸ்ரயகிரி சத்ரசத வீரரகுசூரிஹி ஸ்வீய பத ஜுட்சகல சிஷ்யகண துஷ்ட்யோத்காய நம ஏவமஹம் ஈடிதுமநாஸ்தம். இதனுடைய அர்த்தம், நியாய பரிசுத்தி என்று ஒரு தேசிக கிரந்தம், பிரௌடமான சாஸ்திர கிரந்தமாக இருக்கிற காரணத்தால் மாணவர்களுக்கு எளிதிலே புரியாது. அதனுடைய சாரத்தை அறிந்து அதில் சில பகுதிகளை ஆன்மீகங்கள் என்பார்கள், அவற்றை தமிழிலே வடித்து தந்தார் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி. எதற்காக அப்படி பண்ணினார் என்றால், தன்னை ஆசிரயித்த சிஷ்யர் குழு அதனுடைய சிஷ்ய கணத்தினுடைய சந்தோஷத்துக்காக ஆவல் கொண்டவர் அந்த சுவாமி. அந்த சுவாமிக்கு நமஹ என்று இவ்வாறு நான் அவரை துதிக்கும் எண்ணம் கொண்டவன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். தமிழில் இதை சொன்னால், முன்னியாய பரிசுத்தி முதலிய நூல்களில் சிலவாம் அத்தியாயங்களை தமிழில் ஆக்கிய வீரராகவரை நல் நியாய வேதாந்த கேசரியை நமஸ்கரித்து மரியாதையுடன் துதித்து மகிழ்ச்சியுடன் தொடங்கிடுவோம். அவருக்கு நியாய வேதாந்த கேசரி என்று ஒரு விருதம் இருப்பதையும் இந்த செய்யுளில் சேர்த்து பார்க்கிறோம். நியாய பரிசுத்தி அனுபவித்தவர் நியாய வேதாந்த கேசரியானவர், அவரை துதித்து அதற்கு பிறகு இன்றைய உபன்யாசத்தை மகிழ்ச்சியுடன் தொடங்கப் போகிறோம். சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே என்ற மெட்டு ஒவ்வொரு பாதத்திலும் 4 தடவை வந்தது, 16 தடவை என்று வரும். நியாய ஷராய ஸ்வீய காய என்று பாதாதி பிராசம் வேறு வந்தது. அதனாலே இந்த ஸ்லோகமும் இதன் தமிழ் அனுவாதமும் அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசர கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவரே, உம் கருணையை தொடர்ந்து பாயட்டும், கடாட்சங்களிவை திசையட்டும், காதில் அமுதை பொழியட்டும், காங்கித பூர்த்தி பண்ணட்டும், காமதேனுவாகட்டும். இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு 3ஆம் பாசுரத்தினுடைய கடைசி வரி, பொழிவாரணங்கர்த்தம் பூங்கரும் புந்திய பூமழையே என்பது. முதலிலே அனங்கர் என்ற பதத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறோம்.
அனங்கர் என்றால் மன்மதர். எப்படி அனங்கர் என்றால் மன்மதனுக்கு பெயர் வர காரணம் என்ன? முதலிலே பத நிஷ்பத்தியை பார்ப்போம். அனங்கர் மாதிரி அனந்தர் அனர்த்தர் முதலிய பதங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றன. அந்தம் இல்லாதவர் அனந்தர், முடிவற்றவர், பரிச்சேதமற்றவர் அனந்தர். அர்த்தம் இல்லாதது அனர்த்தம். அதுபோல அங்கம் இல்லாதவர் அனங்கர். அங்கம் என்றால் உடம்பு, சரீரம், தேகம். மன்மதனுக்கு அது கிடையாது. ஒரு புராண கதைப்படி பார்த்தால் முன்பு இருந்தது பின்பு கிடையாது. என்னாயிற்று? மன்மதனுடைய சரீரம் எரிந்து போயிற்று. அது ஒரு கதை. சுருக்கமாக சின்ன ஸ்லோகத்திலே கதையை அடக்கிவிடலாம். யதா காமஸ்வபுஷ்பாஸ்திரம் உதாஸ்யத் சங்கரோபரி ததாஹதம் ருஷா ருத்ரஹ தனங்கத்வமாபசஹ என்று கதை சுருக்கம். யதா எப்பொழுது காமஹ மன்மதன் ஸ்வபுஷ்பாஸ்திரம் தன்னுடைய பூ அம்பை சங்கரோபரி சிவன் மீது ஊதாஸ்யதி வீசினானோ, ததா அப்பொழுது தம் அவனை ருஷா கோபத்தோடு ருத்ரஹ சிவன் ததாஹ எரித்தான். அவன் சஹ அந்த மன்மதன் அனங்கத்வம் ஆப அனங்கனாக ஆகிவிட்டான், சரீரம் இல்லாதவனாக. இது எந்த சந்தர்ப்பத்திலே என்றால் பார்வதி என்கிற ஹிமவானுடைய கன்யை பரமசிவனை மணந்து கொள்வதற்கு விரும்பி கடும் தவம் புரிந்தாள். அப்போது மன்மதன் தான் மற்ற காதல் ஜோடிகளிடம் பண்ணுவது போல பரமசிவனிடம் தன் கைவரிசையை காட்டினான். சிவனுக்கு பார்வதி மேல் காமம் வரும்படியாக பண்ண முயற்சித்தான். சிவனுக்கு கோபம் வந்தது. காம குரோத லோப மோக என்ற வரிசையிலே காமத்துக்கடுத்தது கோபம். மன்மதன் காமத்தை மூட்ட வந்தால் மன்மதனுக்கு நான் வசப்பட மாட்டேன், நான் பரமசிவன் என்று கர்வத்தினாலே சிவனுக்கு காமத்துக்கு பதிலாக கோபம் வந்தது. தானாவது காம வசப்படுவதாவது என்று கோப வசப்பட்டான். பரமசிவன் தன் நெற்றிக்கண்ணை திறந்தார். அவர் திரிலோச்சனர், அவர் முக்கண்ணர். மூன்றாவது கண் நெற்றியிலே இருப்பது, அதை திறந்தால் அக்னி உண்டாகும். அது மன்மதனை எரித்து விட்டது. மன்மதனுடைய உடல் சாம்பலாயிற்று. மன்மதன் அன்று முதல் அனங்கனாகிவிட்டான். பிறகு என்ன நடந்தது? பரமசிவன் பார்வதியினுடைய பக்திக்கு மெச்சி அவளை கல்யாணமும் பண்ணிக்கொண்டார், காதலிக்கவும் காதலித்தார். ஆனால் மன்மதத்துக்கு வசப்பட்டு காதலிக்க மாட்டார். அவர் அவரே காதலிப்பார். மன்மதன் உடல் எரிந்து அனங்கனான தினத்தை இன்றும் எல்லோரும் ஹோலி பண்டிகை என்று கொண்டாடுகிறார்கள். நமது தமிழ் பஞ்சாங்கங்களிலே காமதகனம் என்று அந்த நாளை குறிப்பிடுவது இந்த காரணத்தால் தான். இந்த கதை
பார்வதி தபஸ் பண்ணி சிவனை காதலித்த கதை குமாரசம்பவ மகாகாவியத்திலே விஸ்தாரமாக இருக்கிறது. மகாகவி காளிதாசன் வர்ணித்திருக்கிறான். சம்ஸ்கிருதத்திலே பஞ்ச மகா காவியங்கள் என்று ஐந்து காவியங்களுக்கு பெயர். ரகுவம்சம், குமாரசம்பவம், சிசுபாலவதம், நைஷதீய சரிதம், இன்னும் ஒன்று கிராதார்ஜுனியம். இந்த பஞ்ச மகா காவியங்களில் இருந்தும் நாம் மும்மணி கோவை வியாக்கியானத்திலே வியாக்கியாதாக்கள் ஸ்லோகங்களை எடுத்து விளக்குவதை பார்க்கிறோம். இன்றைக்கு மன்மதனுக்கு அனங்கன் என்ற பெயர் வர காரணமான கதை ஐந்து காவியங்களிலே ஒன்றான குமார சம்பவத்திலிருந்து எடுத்திருக்கிறோம். அனங்கர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்வதற்காக இந்த காமதகன கதை பிராப்தமாயிற்று. அனங்கர் என்பதை தமிழ்படுத்துவது எப்படி? அங்கம் என்றால் உடல், அதாவது மெய். போன வரியிலே மெய்யர் என்ற பதம் இருக்கிறது மும்மணி கோவையிலே, அதை சாங்கர் அங்கத்தோடு கூடினர் என்று சொல்லலாம். அதற்கு எதிர்ப்பதம் அனங்கர், மெய் இல்லாதவர். இதை மெய்யிலர் என்ற பதத்தாலே சொல்லி ஒரு வியாக்கியாதா நிறைய வேடிக்கைகளை பண்ணுகிறார். மெய்யரின் மெல்லடி வேண்டினால் விபரீதமாக மெய்யிலர் பூமழை மெல்லடி தருகிறார் என்று அர்த்தமாகிறது. மெய்யரை வேண்டினால் மெய்யிலர் பொழிவானேன் என்று வேடிக்கை. ஒருவரை வேண்டினால் இன்னொருவர் பொழிவானேன் என்பது மட்டுமில்லை, ஒருவரை வேண்டினால் அவருக்கு விபரீதமான குணங்களை கொண்ட இன்னொருவர் அதற்கு பதில் தருவானேன் என்று வேடிக்கை. மெய்யரை மெல்லியர் வேண்ட மெல்லியர் மேல் மெய்யிலர் பொழிவார் என்று முற்றுமோனை வேடிக்கை வேறே. மெல்லடி வேண்டிய மெல்லியரை மெல்லியர் மேல் பொழிவார் என்றிருக்கிறது. அனங்கர் என்பதற்கு மெய்யிலர் என்று நாம் மொழிபெயர்த்து கொண்டால் இன்னொருமே வேறு கிடைக்கிறது. மெல்லியர் மெய்யிலர் என்ற இரண்டு பதங்களும் கூட சேர்ந்து வேடிக்கைக்காகின்றன. மெய்யர் வேண்டப்பட்டவர், மெல்லியர் வேண்டியவர், மெய்யிலர் வருஷித்தவர் என்று சொல்லி பார்க்கும் போதே வேடிக்கை தருகிறது. மெய்யர் மெல்லியர் மெய்யரை வேண்ட மெய்யலர் மெல்லியர் மேல் பொழிந்தால் என்று. இந்த வேடிக்கையை சற்று அதிகப்படுத்தி காண்பிக்கிறார் வியாக்கியாதா. ரெண்டு வார்த்தைகளை பாருங்கள், மெல்லியர் என்று ஒன்று, மெய்யிலர் என்று இன்னொன்று. இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கின்றன. கூர்ந்து கவனித்தால் இதில் லய மாற்றம் இருக்கிறது என்று சொல்லலாம். லய மாற்றம் என்றால் ல ய என்ற எழுத்துகள் ஒன்றுக்கொன்று மாறி கிடக்கின்றன. மெல்லியர் என்ற பதத்திலே ல வந்த இடத்திலெல்லாம் யாவை போட்டு ய வந்த இடத்திலெல்லாம் லாவை போட்டால் லக்கரத்தையும் யகரத்தையும் மாற்றிக்கொண்டால் மெய்யிலர் என்ற பதம் கிடைத்துவிடுகிறது. அது அனங்கர் என்ற அர்த்தத்தை தருகிறது.
சில பேர் நினைத்தார்கள் மெல்லடி வேண்டினால் லயம் கிடைத்துவிடும், ஆண்டாளுக்கு அதுதான் கிடைத்தது. என்றாலும் ஒரு மெல்லியல் அவர் மெல்லடி வேண்டினார், அவரோடு லயமாகிவிட்டார். ஆனால் இங்கே லயத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு விபரீதமாக லய மாற்றம் ஏற்பட்டது. லகரம் வந்த இடத்தில் யகரம், யகரம் வந்த இடத்தில் லகரம் என்று இப்படி லய மாற்றம் ஏற்றவர் பூமழை பொழிவார் என்று ஒரு வேடிக்கை இருக்கிறது. இல்லை, பிறகு வியாக்கியாதா சொல்கிறார், இது பன்மை வைத்துக் கொண்டால்தான், மெய்யலர் மெல்லியர் என்ற பாடபேதத்தை வைத்துக் கொண்டால்தான் நடக்கும். மெல்லியல் என்று போன வாரத்தில் வைத்துக் கொண்ட பாடம், போன வாரத்துக்கு முன் வாரத்தில் வைத்துக் கொண்ட பாடம் இந்த வேடிக்கையை நமக்கு பெற்றுத்தராது. வெறும் பத வேடிக்கைக்காக மட்டும் பாடபேதம் பண்ண மாட்டார்களே, எதற்காக மெல்லியர் என்று பன்மை என்று கேட்டுக்கொண்டு தாத்தாச்சாரியார் வியாக்கியானத்தில் எழுதுகிறார், தன்னை போலே தலைமகளில் ஈடுபட்ட பாங்கியரை தட்டிக்கொண்டு மெல்லியர் என்றது. தன்னை போலே தலைமகனில் ஈடுபட்ட தலைமகன் என்றது இங்கே மெய்யர் என்கிற பகவான். பாங்கியரை, பாங்கியர் என்றால் தோழிமார்கள், தட்டி கொண்டு அவர்களையும் தன்னோடு அணைத்துக் கொண்டு தனியாக மெல்லடி வேண்டாமல் பலரோடு சென்று மெல்லடி வேண்டினாள். ஏகஸ்வாது நபுஞ்சீத என்று ஒரு விதி இருக்கிறது. ஓர் தனியாக ஒருவன் இனிய வஸ்துவை அனுபவிக்க கூடாது, பலருடன் சேர்ந்து பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அனுபவிக்கப் போகிற வஸ்து மெய்யர் மெல்லடி என்பது மிகவும் சுவாதுவானது, போக்கியமானது, மத்வ உற்சக என்னும்படி தேனூற்றானது. அதற்கு கிடைக்கப் போகிற பூமழையும் சுவாதுவானது. தூரலிலே நனைவது அன்பு மழையிலே சொட்ட சொட்ட நனைவது பிடித்திருக்கிறது. இது அன்பு மழையும் கூட அம்பு மழையும் கூட. ஆகையாலே பலரையும் கூட்டிக் கொண்டு போக வேண்டும். எப்படியானால் பல்லாண்டு பாடுவதற்கு பலராக போகிறோமோ வந்து மண்ணும் மனமும் கொண்மின் என்று பலரையும் அழைத்து கொண்டு போகிறோமோ, எப்படியானால் வரதனை சேவிப்பதற்கு வம்மின் புலவீர்கள் என்று பலரையும் அழைத்து கொண்டு போகிறோமோ, அதே மாதிரி மெல்லர் மெய்யர் மெல்லடி தூய்ப்பதற்கும் இவள் தன் தோழிகளை கூட்டு கொண்டு போகிறார். அதனாலே பன்மை வந்தது மெல்லியர் என்று. இல்லாவிடில் மெல்லியள் என்று ஒருமை போதும் என்று இந்த பாடபேதத்தை சமர்த்திக்கிறார் இந்த உரையாசிரியர். பாடபேதங்களை பார்த்தால் மெல்லியல் மேல் என்ற இடத்திலே மெல்லியல் என்ற பதத்தினுடைய முடிவெழுத்து இல் என்று ஐந்து பாடங்கள் இருக்கின்றன. ஆனால் மற்றவை எல்லாம் சந்தியாலே புணர்ச்சியாலே வந்த எழுத்துகள். மெல்லியல் மெல்லியல் மெல்லியர் என்று மூன்று பாடங்கள் தேறுகின்றன. மென்மையான இயல்பு கொண்டவள் மெல்லியல், மென்மையானவள் மெல்லியள், மென்மையானவர்கள் மெல்லியர். இவர்களுக்கு மென்மை என்பது என்ன என்றால் அதையும் விவரிக்கிறார் யாக்கியாதா. மென்மை என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி
என்றபடி பகவத் அனுபவ விச்சேதம் பொறாத தன்மை. இந்த காதலிகளுக்கு மென்மை என்பது என்னவென்றால், ஒரு முகூர்த்த காலம் கூட, ஒரு க்ஷணம் காலம் கூட விரகத்தை சகிக்க முடியாத அளவுக்கு வலிமை இல்லாமை, பொறுக்க முடியவில்லையே என்று துடிப்பு. அதனாலே இவர்கள் மெல்லியர்கள் என்கிறார். இப்பொழுது பொய்வார் அனங்கர் என்ற வரியிலே இருக்கிற பன்மையை பற்றி பார்க்கப் போகிறோம். மெல்லியர் என்பதில் பன்மை சரிதான், மெய்யர் என்று பன்மை இருக்கிறதே, அது ஏன் என்றால், மெய்யர் என்பதிலே இருக்கிற பன்மை விகுதி பூஜாயாம் பகுவச்சனம் என்றபடி, பகவானிடம் நமக்கு இருக்கிற மரியாதையாலே அவர் ஒருவரே ஆனாலும் பன்மை விகுதி போட்டு அழைக்கிறோம். தமிழில் இது சிறப்பு, சம்ஸ்கிருதத்திலே பன்மை விகுதி பூஜாஜாம் பகுவச்சனம் உண்டு, இந்த மாதிரியாக வராது. மெல்லியர் என்பதிலே இருக்கிற பன்மை விகுதி, வாஸ்தவமாகவே நிறைய மெல்லியல்கள் இப்படி மெல்லடி வேண்டியதாக இருப்பதாலே என்று பார்ப்போம். ஆனால் அனங்கர் என்றிருக்கிறதே அனங்கன் என்றில்லாமல், அந்த பன்மை விகுதி எதற்காக? தமிழ் இலக்கியத்திலே வேறெங்கேயும் அனங்கர் மன்மதர் என்று மரியாதை பன்மை இடும் வழக்கம் கிடையாது. மன்மதனே உன்னை வணங்குகின்றேன், முயன்றுன்னை நோர்க்கின்றேன் காமதேவா, காட்டித்தந்தேன் கண்டாய் காமதேவா. இதெல்லாம் ஒருமையை நோக்குவதற்காக சொல்கிறேன், கண்டீர் காமதேவரே என்றில்லை, கண்டாய் காமதேவா அனங்கதேவா உன்னையும் உம்பியையும் தொழுதேன் முதலிய பாசுரங்களிலே மிகவும் மரியாதையோடு அணங்கும் போது கூட ஒருமைதான் இருக்கிறது. மன்மதரே என்றில்லை, மன்மதனே என்றுதான் இருக்கிறது. இங்கே மட்டும் பொழிவான் அனங்கன் என்றில்லை, பொழிவார் அனங்கர் என்றிருக்கிறது. இந்த பன்மைக்கு என்ன காரணம்? ஒரு வியாக்கியாத்தா சொல்லுகிறார், இங்கு சொன்ன அனங்கர் வேறு யாரும் இல்லை, மெய்யர் என்று சொன்ன பகவானேதான், அதனால்தான் பன்மை என்கிறார். யாரிடம் மெல்லடி வேண்டினாலோ அவரேதான் பூமழை பொழிகிறார். அவர் மெய்யராக நின்று அந்த வேண்டுதலை சுவீகரித்தார், அனங்கராக நின்று அதற்கு பிரதியாக பூமழை பொழிகிறார். அவர் பக்திக்கு விஷயமான போது அவர் பெயர் மெய்யர், அவர் அந்த பக்தியை சிங்காரமாக பரிணமிக்க வைத்த போது அந்த பக்திக்கே அனங்கர் என்று இன்னொரு பெயர். அது எப்படி பகவானை அனங்கர் எனலாமோ என்றால், இதை ஐந்தாறு விதமாக சமர்த்திக்கலாம். முதலிலே மூணு விதம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் வியாக்கியானங்களில் உள்ளபடி. காமதேவ காமபால காமீ கஹந்தஸ்கிருதாகம என்று ஸ்ரீ வரி. அதிலே பெருமாளுடைய ஆயிரம் பெயர்களிலே காமதேவன் என்றும் காமபாலன் என்றும் காமி என்றும் காந்தன் என்றும் பெயர்கள்னால் இருக்கின்றன. இதிலே காமதேவன் என்பதற்கு உலகிலே பொதுவான அர்த்தம் அனங்கதேவன் மன்மதன் என்பது, அது பெருமாளுக்கும் பெயராகிவிட்டது. காமபாலக அந்த மன்மதனையும் காப்பாற்றுபவன், மன்மதனுக்கும் தந்தையாக இருந்து காமர் தாதை கருதலர் சிங்கம் என்றெல்லாம் பெயர் பெற்றவன்.
காந்தக ரொம்பவும் அழகான அழகானவர்களை மன்மதன் என்று சொல்கிற வழக்கம் உண்டு. அந்த விதத்தாலும் பெருமாளுக்கு நிறைய திருநாமங்கள் அவரை அனங்கர் என்று சொல்ல ஹேதுவாக அமைகின்றன. மேலும் அதே சகஸ்ரநாமத்திலே காம காம பிரத பிரபு என்று அவரை காமன் என்ற பெயராலும் சொன்னதுண்டு. அது தவிர அனங்கஹ என்பதற்கு வேறொரு அர்த்தப்படி பகவான் அர்த்தமாகிறார் என்கிறோம். இது இரண்டாவது காரணம். இப்பொழுது அங்கம் என்றால் அவயவம், உறுப்பு. இது பரமாத்மாவுக்கு கிடையாது. நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் என்கிறது உபனிஷத் வாக்கியம். இதிலே நிஷ்கலம் என்று ஒரு பதம் இருக்கிறது. அதற்கு கலை இல்லாதவன், அதாவது அவயவம் இல்லாதவன், கூறு போட முடியாதவன் என்று அர்த்தம். பாதராயணரின் பிரம்மசூத்திரங்களிலே ஒன்று கிருஷ்ண பிரசக்திர் நிரவஜவத்வ சப்த கோபோவா என்கிறது. அவ்விடத்திலே நிரவஜவத்வ சப்த கோபகா என்பதற்கான பகவத் ராமானுஜரின் ஸ்ரீபாஷ்யத்தை சேவித்தால் அவயவம் இல்லாதவன் என்பது எவ்வளவு முக்கியமான கருத்து என்று புரியும். பரமாத்மா நிரவயவன், அதாவது அனங்கன் என்ற வேத வாக்கியத்தை பாதிக்காமல் தான் மற்ற கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அவன் துண்டு போட முடியாதவன். அது போகட்டும். அனங்கர் என்று பகவானுக்கு காரணப் பெயராகவும் பொருந்துகிறது என்பதை சொல்வதற்குத்தான் வந்தோம் இப்பொழுது. சாட்சாதப்யவிரோதம் ஜெய்மினிஹி என்று இன்னொரு பிரம்மசூத்திரம். அந்த சூத்திர நியாயப்படி மன்மதன் என்கிற தேவதையின் பெயரான அனங்கன் என்பது அதனுடைய அவயவமில்லாதவன் என்ற அர்த்தப்படி பார்த்தால் நேரடியாகவே பகவானை குறிக்கிறது. தேவதைகளுடைய பெயர்களெல்லாம் பகவானையும் குறிக்கும். அதற்கு காரணங்கள் பல உண்டு. எல்லாவற்றையுமே பிரம்மசூத்திரம் விசாரிக்கிறது. அதில் ஒன்று புராணத்திலே அக்ரஹராத்யாயத்திலே எல்லா தேவதைகளுக்குமே பெருமாள் தன்னுடைய பெயர்களை பங்கு போட்டு கொடுத்ததாக வரலாறு இருக்கிறது. சிவா மங்களமானவன் என்பதும் பெருமாள் பெயர்தான். பெருமாளுடைய 1000 திருநாமங்களிலே வருவதுதான். ஸ்வயம்பூ என்பது பிரம்மாவுக்கு பெயராயிருக்கிறது, அதுவும் பெருமாளுடைய பெயர்தான். அதுபோல அனங்கஹ என்பதும் பெருமாளுடைய பெயராக இருந்து பிறகு மன்மதனுக்கு பெயராயிற்று. மன்மதஹா என்ற பெயர் கூட அப்படித்தான். இது ஒரு காரணம். அந்தந்த பெயருக்கு அர்த்தங்களை சொல்லி பார்த்தால் நேரடியாக பெருமாளுக்கு பொருந்துகிறது என்று இரண்டாவது காரணம். மூன்றாவது அவஸ்திதேரிதி காசகிருஷ்ணஹா என்ற சூத்திரப்படி அந்தந்த தேவதைகளிலும் அந்தர்யாமியாக நின்று அவனே நியமித்து காரியங்கள் நடப்பதாலே ஷரீரத்தை சொல்லுகிற பதங்கள் ஆத்மா வரை செல்லுமாதலாலே அந்த தேவதைகளுடைய அந்தராத்மா வரையில் அந்த பெயருக்கு அர்த்தம் போகும் என்பது மூன்றாவது காரணம். ஆகையாலே இந்த மூன்று காரணங்களாலே எல்லா தேவதைகளுடைய பெயர்களும் பெருமாளை சொல்லக்கூடும். இங்கே மன்மத தேவத்தினுடைய பெயரான அனங்கஹ என்பது பெருமாளை சொல்லுகிறது என்று. இன்னும் ஒன்று, கோபிகா ஸ்திரீக்கள் என்ற மெல்லியர் மேல் எந்த அனங்கர் பூமழை பொழிந்தார் என்று நேரடியாக கதையையே பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அனங்கர் என்பதற்கு மன்மதன் அர்த்தமா, மன்மதனுக்கும் அந்தராத்மாவான பரமாத்மா அர்த்தமா என்பதை நாம் முடிவு பண்ணிக் கொள்ளலாமே. இதற்காக ஸ்ரீமத் பாகவதத்திலே பார்த்தால் தாசாமாவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகம் புஜஹ பீதாம்பரதரஸ்ரக்வி
என்ற ஸ்லோகம் பிரசித்தமானது. தேவாலயங்களிலே மந்திர புஷ்பத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவது. இந்த ஸ்லோகத்திலே கிருஷ்ணனை மன்மத மன்மதா என்ற பெயரால் கூறி நம் கேள்விக்கு விடை தந்துவிட்டது ஸ்ரீமத் பாகவதம். தாசாம் அந்த கோபிகா ஸ்திரீகளுக்கு சௌரிஹி ஆவிரபூத், கிருஷ்ணன் தோன்றினார். ஸ்மயமான முகாம்புஜ, புன்னகையுடன் கூடிய முகத்தாமரை கொண்டவராகவும், பீதாம்பரதர, பீதாம்பரம் என்ற மஞ்சள் பட்டாடை உடுத்தியவராகவும், ஸ்ரக்வி மாலை அணிந்தவராகவும், மன்மதனுக்கே மனோமதனம் பண்ணுவதாலே மன்மத மன்மத, மன்மதனுக்கும் மன்மதனாகவும் பெருமான் கிருஷ்ணன் கோபிகளுக்கு காட்சியளித்தார். இந்த இடத்திலே கிருஷ்ணனை மன்மத மன்மதன் என்ற பெயரால் சொல்லியாயிற்று. அப்படியானால் அவரும் அனங்கர் தான், அனங்கருக்கே அனங்கர். ஆகையால் மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியர் மேல் பூமழை பொழிந்தவர் அந்த மெய்யரே மன்மத மன்மதனான அனங்கரே, அனங்கன் என்ற காரண பெயர் கொண்டவரே பகவானே என்று தீர்மானிக்கலாம். இதுவரை பொழிவார் அனங்கர் தம் பூமழை என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் கேட்டோம். ஒன்று, எல்லா உரைகளிலும் இருக்கிற அர்த்தம் மன்மதர் பாணம் வீசுவார் என்று. இரண்டாவது, சில உரைகளில் மட்டுமே இருக்கிற அர்த்தம் பெருமாளே அனங்கர், அவரே பூமழை பொழிவார் என்பது. இப்பொழுது இந்த இரண்டாம் அர்த்தத்தை வலுப்படுத்துவதற்காக மழை பொழிவது என்பது யாருக்கு அதிகமாக இலக்கியங்களிலே வர்ணனை என்பதை பார்க்கப் போகிறோம். பக்தர்கள் மேல் மழை பொழிவது என்பது அடிக்கடி வர்ணிக்கப்படும் பகவத் லீலை. இதை பார்த்தால் இரண்டாம் அர்த்தத்துக்கு மெருகு கூட போகிறது. காலேன கரிஷைல கிருஷ்ண ஜலத காங்காதிகம் வர்ஷதி, கரிகிரி மேல் இருக்கும் கார்மேகமானது காலத்திலே நமக்கு காங்கித்ததற்கும் மேலாக மழை பொழிகிறது என்று அர்த்தம். காஞ்சி வரதர் மழை பொழிபவர். இன்னொரு ஸ்லோகத்திலே பார்த்தால் திருமலை திருவேங்கடமுடையான் மழை பொழிபவர். விருஷகிரி கிருஷ்ண மேக ஜனிதாம் ஜனிதாம் ததபிமதிம் சுவிருஷ்டிமுபஜீவ்ய நிவிருத்த த்ரிஷஹ. திருவேங்கடமுடையான் என்ன மழை பொழிவார் என்றால், ததபிமதிம் தயே, தயை என்கிற சுவிருஷ்டி, விருஷ்டி என்றால் மழை, சுவிருஷ்டி என்றால் பூமழை, அதைத்தான் இங்கே அருளை பூமழையாக பொழிவார் என்கிறார் மும்மணி கோவையிலே. இப்பொழுது மும்மணி கோவை வரியை வேறு விதமாக அன்வயம் பண்ணி இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் போல் இருக்கிறது. விழிவார் அருள் மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியர் மேல் பொழிவாரணங்கர் தம்பூங்கரும் புந்திய பூமழையே என்ற இரண்டு வரிகளிலே இதுவரை என்ன பண்ணோம், விழிவார் அருள் என்பதை மெய்யர் என்பதற்கு விசேஷணமாக்கினோம், கண்ணிலே பெருகுகிற அருள் கொண்ட மெய்யர் என்று. இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்,
விழிவார் அருள் என்பதை மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியர் மேல் பொழிவார் என்று சொல்லப் போகிறோம். விழிவார் அருள் என்பதில் கடைசியில் இரண்டாம் விபக்தி தொக்கி இருப்பதாக கொண்டு தன் விழி வாரிக்கொண்டு வருகின்ற அருளை பூமழையாகப் பொழிவார் இந்த மெய்யர் அரங்கர் என்று கூட்டுவது யுக்தம் என்கிறோம். எதனாலே இந்த தயாசதக ஸ்லோகத்தை பராமர்சித்தால் அப்படி தெரிகிறது. மறுபடி ஒரு தடவை சொல்லி பார்ப்போம். த்வதபிமதிம் சுவிருஷ்டிமுபஜீவ்ய நிவிருத்த த்ரிஷஹ. தயை என்பதைத்தான் சுவிருஷ்டி நல்ல பூமழையாக பெய்து அதனாலே நிவிருத்த திரு தாகத்தை தீர்க்கிறாராம் இந்த மெல்லியர்களுக்கு. எதை யார் யார் மேல் எதுவாக பொழிவார்? பொழிவார் என்றால் வர்ஷிப்பார். எதை யார் யார் மேல் எதுவாக என்று நாலு உட்கேள்விகள் கொண்ட ஒரு கேள்வி கேட்டால் விழிவார் அருளை மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியர் மேல் பூமழையே பொழிவார் என்று அதற்கு பதில். இப்படி அர்த்தம் சொல்லுகிறோம் இப்பொழுது இந்த மும்மணிக்கோவை வரிகளுக்கு. இப்படி பல நூல்களிலும் ஒரு ஸ்லோகம் யதிராஜ சப்ததியிலே பார்த்தோம், ஒரு ஸ்லோகம் தயா சதகத்திலே பார்த்தோம். பல நூல்களிலும் பகவானை பொழிபவராக கூறியிருப்பதாலே பொழிவார் என்பது பகவானுக்கு மிகவும் பொருந்துவதாலே இந்த இடத்திலே அனங்கர் பொழிவார் என்று சொன்னால் அனங்கரும் அவரே என்ற அர்த்தத்துக்கு வலு கூடுகிறது. இங்கு அனங்கர் என்பதற்கு பகவான் என்று அர்த்தம் சொல்வதற்கு சில பேர் கருத்து வேற்றுமை கொள்வதுண்டு. அனங்கர் என்பதற்கு மன்மதர் என்ற அர்த்தம் சொல்லும் பொழுது எவருமே கருத்து வேறுபாடு கொள்வது கிடையாது. அதனாலே இதை இன்னும் அதிகமாக அவர் விவரிக்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். இங்கு மெய்யர் பொழிவார் அனங்கர் பொழிவார் என்று பொழிதல் என்கிற ஒரு கிரியைக்கு மெய்யர் அனங்கர் என்று இரண்டு கர்த்திருவாச்சக பதங்கள் இரண்டு வெவ்வேறு இடங்களிலே எதற்காக இட்டிருக்கிறார்? பிழிவாரருள் மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் பொழிவார் அனங்கர். மெய்யர் என்று ஒரு இடத்திலே இருக்கிறது, அனங்கர் என்று வேறொரு இடத்திலே இருக்கிறது. மெய்யர் தான் பொழிவார், அனங்கர் தான் பொழிவார் என்று சொன்னால் இரண்டு எழுவாய்ப்பெயர்கள் எதற்காக என்றால் அதற்கும் இரண்டு சமாதானங்களை அருளியிருக்கிறார்கள். ஒன்று, அனங்கர் என்பது மட்டும்தான் கர்த்திருவாசகம், அது கிரியைக்கு பக்கத்திலேயே இருக்கிறது பொழிவார் அனங்கர் என்று. மெய்யர் என்பது பொழிவார் என்பதிலே அன்வயிக்க வேண்டாம், மெய்யர் மெல்லடி என்று அன்வயித்து விடலாம். மெய்யருடைய மெல்லடி வேண்டிய மெல்லிய மேல் அனங்கர் பொழிவார் என்று விளக்கம் தந்து விடலாம் என்பது. இரண்டாவது சமாதானத்திலே மெய்யர் என்பதுதான் எழுவாய், மெய்யர் மெல்லடி மேல் பொழிவார், அனங்கர் என்பது எழுவாயாக வந்ததில்லை, அனங்கரும் பூங்கரும் முந்திய பூமழையை மெய்யர் பொழிவார் என்று, அனங்கருடைய பூமழையை மெய்யர் பொழிவார் என்று விளக்கம் தருகிறார். இந்த பார்த்தால் பொழிவார் அனங்கரம் என்பதற்கு மூன்றாவது அர்த்தத்துக்கு நம்மை அழைத்துக் கொண்டு போகிறது இந்த விளக்கம். மூன்றாவது அர்த்தத்திலே தம் என்பதற்கு அர்த்தம் வேறு. முதல் இரண்டு அர்த்தங்களிலும் தம் என்றால் தம்முடைய ஸ்வகீயமான தமது என்று அர்த்தம். அனங்கர் இருக்கிறாரே மன்மதர், அவர் தம்முடைய கரும்பிலிருந்து உந்தி பூமழைக்கிறார் என்று முதல் அர்த்தம். ஆனால் மூணாம் அர்த்தத்திலே தம் என்பதற்கு தம்முடைய என்ற அர்த்தம் கிடையாது, அனங்கரதம் என்பதற்கு அனங்கருடைய என்று அர்த்தம். தம் என்பது ஆறாம் வேற்றுமை பன்மை விகுதி மட்டுமே, ஸ்வகீய அர்த்தம் இல்லை. இப்படி கூட
பிரயோகங்கள் நிறைய இருக்கின்றன. மின்னனைய நுண்மருங்குல் மெல்லியலார் அன்னவர்தம் மானோக்கமுண்டு என்ற பெரிய திருமொழி வரிகளிலே அன்னவர்தம் என்றால் அன்னவருடைய மானோக்கம், அன்னவர் தம்முடைய மானோக்கம் கிடையாது. அந்த மெல்லியலார் தம்மைத்தாமே அனுபவித்துக் கொள்ளவில்லை. மெல்லியலாருடைய மானோக்கத்தை இந்த போகிகள் அனுபவிக்கிறார்கள். தம் என்றால் உடைய என்று அர்த்தம், தமது என்று அர்த்தமில்லை. வானவர் தம் பிரான் என்பதற்கு வானவர்களுடைய பிரான் என்றும் ஒரு அர்த்தம். மின்னனைய நுண்ணிடையார் உருப்பசியும் மேனகையும் அன்னவர் தம் பாடலொடும் ஆடலவை ஆதரியேன் என்ற பெருமாள் திருமொழி பாடலிலே அன்னவர் தம் என்ற இடத்திலே தம் என்பதற்கு உடைய என்ற அர்த்தம், தமது என்று அர்த்தம் கிடையாது. அதே போல அனங்கர்த்தம் என்பதற்கு அனங்கருடைய என்று அர்த்தம் சொன்னால் கருத்து சரி வருகிறதா என்று பார்க்க வேண்டாமா? மன்மதனுடைய பூமழையை மெய்யர் பொழிவார் என்றால் என்ன கருத்து? இன்னொரு தேவதனுடைய காரியத்தை இன்னொருத்தன் பண்ண முடியுமோ? அதற்கு விளக்கம் ஸ்ரீ பகவத்கீதையிலே இருக்கிறது. லபதே தத்தகாமானி மயைவ விஹிதான் ஹிதானி ததஹ. அந்த தேவதாந்தரங்களிலிருந்து, தேவதாந்தரங்களிடமிருந்து காமான் தங்கள் தங்கள் விருப்பங்களை, தன் விருப்பங்களை லபதே அடைகிறான். மயைவ விஹிதான் என்னாலேயே, கிருஷ்ணர் சொல்லுகிறார், என்னாலேயே ஏற்படுத்தப்பட்ட அந்த ஹிதங்களை அல்லது விஹிதான் ஹிதான் காமான் அந்த விருப்பங்களை அடைகிறான் என்று. அதாவது மற்ற தேவதைகள் தருவதும் பகவான் தருவதுதான் என்கிறார். அந்த கருத்து தான் இங்கே. அனங்கருடைய பூமழையையும் இந்த மெய்யர்தான் பொழிகிறார். மன்மதபானத்து மழை இந்த மெய்யரால் பொழியப்படுகிறது என்ற கருத்திலே மெய்யர் மெல்லடி மேல் பொழிவார் அனங்கர்தம் பூமழை என்கிறார். இதுவரை பொழிவார் அனங்கர்தம் என்பதற்கு மூணு அர்த்தங்கள் கேட்டோம். ஒன்று, அனங்கர் என்றால் மன்மதர், தம் என்றால் தமது பூமழையை பொழிவார். இதற்கு அந்த மெல்லியரை காம பரவசராக்குவார் என்று கருத்து. இதில் விப்ரதிபத்தியே கிடையாது, எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிற கருத்து. இரண்டாவது கருத்து, அனங்கர் என்றால் நிறவயவர், உறுப்புகளற்றவர் என்ற பகவான். அவன் மெய்யராகவும் மெய்யிலராகவும் நிலைகள் கொண்ட பெருமான் தம் தமது அருளை பூமழையாக பொழிவார் என்று இரண்டாவது கருத்து கேட்டோம். மூன்றாவதும் கேட்டோம், அனங்கர்த்தம் என்று சேர்த்து ஒரே பதமாக வைத்துக் கொள்ள வேண்டும், மன்மதருடைய என்று அர்த்தம். மன்மதருடைய பூமழையை மெய்யர் சத்வாரக கர்த்தாவாகி பொழிவார். சத்வாரக கர்த்தா என்றால் மன்மதன் என்பவரை இடையிட்டு பெருமாள் கர்த்தாவாவார். பெருமாள் அவனை பண்ண வைப்பார் என்றர்த்தம், பொழிய வைப்பார், அதனாலே இவர் பொழிவார். அனங்கர்த்தம் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் கேட்ட பிறகு பூமழை என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் கேட்போம். முதலாவது, எல்லா உரைகளிலும் இருப்பது, பூ என்றால் மலர் புஷ்பம், இது மன்மதனுக்கு பானம். இதை மன்மதன் காமுகர் மேல் வீசுவான். மெல்லியர் மேல் பொழிவார் அனங்கர் பூமழை. மன்மதனுக்கு பூவை அம்பாக சொல்லுவானேன்? அது இலக்கிய மரபு மட்டும் இல்லாமல் புராண கருத்தும் கூட. ஐந்து வகை புஷ்பங்கள் அவனுக்கு பஞ்ச பானங்களாக இருக்கின்றனவா. இதோ ஸ்லோகம், அரவிந்தம்
அசோகஞ்ச சூதஞ்ச நவமல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைதே பஞ்சபாணஸ்ய சாயகாஹ. சம்ஸ்கிருதத்திலே அரவிந்தம், அசோகம், சூதம், நவமல்லிகா, நீலோத்பலம் என்று சொன்ன இதே ஐந்து புஷ்பங்களை தமிழிலே தாமரை, அசோகம், மாம்பு, முல்லை, நீலம் என்று சொல்லுகிறார்கள். இதிலே மாமரத்து பூ கூட இருக்கிறது. அது தாமரை பூ போல அவ்வளவு உயர்ந்ததா என்ன என்று கேட்டால், சுவாமி வேதாந்த தேசிகன் ரகசியத்ரய சாரத்திலே முடிவிலே சொல்லும் பொழுது, காமஸ்யாஸ்திரே நிஜாங்குரே ந சூத பரிதப்யதே என்று மாம்பூவை காமன் மன்மதனுடைய பாணமாக சொல்லி இருக்கிறார். தமிழ் இலக்கியங்களிலே நிறைய வர்ணிக்கிறார்கள் மன்மதனுடைய பாணங்களை பற்றி, பாணங்கள் பண்ணும் காரியங்களை பற்றி. இந்த ஐந்து புஷ்பங்களையும் காமத்தினுடைய ஐந்து படிகளோடு முடிச்சு போடுகிறார்கள். ஐந்து படிகள் என்றால் கீழிருந்து மேல் போகும் படிகள் இல்ல, உச்சகட்டத்திலேயே ஐந்து படிகள். பித்தேரல், கொழுப்பேரல், மயக்கமுறல், தவிப்புறல், தன்வயமிழத்தல் என்று ஐந்து படிகள். பித்தேரல் என்றால் உன்மாத தசை, கொழுப்பேரல் என்றால் மதன தசை, மயக்கமுறல் என்றால் மோக தசை, தவிப்புறல் என்றால் சந்தாப தசை, தன்வயம் இழத்தல் என்றால் வசீகரண தசை. மன்மதன் தாமரை அம்பாலே அடித்தால் காம பித்து ஏறும், மன்மதன் மாம்பூவாலே அடித்தால் காம கொழுப்பு ஏறும், மன்மதன் அசோகப்பூவாலே அடித்தால் காம மயக்கம் ஏறும், மன்மதன் முல்லைப்பூவாலே அடித்தால் காம தீ எரியும், மன்மதன் நீலப்பூவாலே அடித்தால் காமினி தன் வசமிழப்பாள். ஐந்து பூமழையும் ஐவகை உட்பட்ட காம விளைவுகளை உண்டாக்கும். ஐந்து பூ, ஐந்து காம விளைவுகள். இதற்கும் மேலே அதனால் படும் பாடுகளும் கூட ஐந்தாம் அவஸ்தைகள். வடமொழியிலே இந்த ஐந்துக்கும் பேசியிருக்கிறார்கள், சுப்பிரயோக விப்ரயோக சோக மோக மரணானி என்று. தமிழிலே இந்த ஐந்தையும் சொல்லு நினைவும், இரண்டு வெய்துயிர்த்திரங்கள், மூன்று வெதுப்பும் துய்ப்பனதவிட்டலும், நாலு அழுங்கலும் மொழிபல பிதற்றலும், ஐந்து அயற்பும் மயக்கமும் என்று வகைப்படுத்துகிறார்கள். தமிழ் பெயர்கள் கூட சம்ஸ்கிருத பதம் போலே நமக்கு புரியாமல் தான் இருக்கின்றன. ஆனால் ஆழ்வார் பாசுரங்களை கொண்டு இந்த ஐந்தையும் புரிந்து கொள்ளலாம். ஆழ்வார் பாசுரங்களிலே அழும் தொழும் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிதுவென்னும், திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும், நீரு செவ்வே இடக்காணில் நெடுமாலடியாரென்றோடும் என்று 25 வரிகளில் சொன்ன அவஸ்தையெல்லாம் அனங்கருடைய தாமரை பூமழையால் வந்தவை. காம பித்தேறி கிடக்கிறது இவளுக்கு. எதை பார்த்தாலும் அவளுடைய காதலனோடு சம்பந்தப்படுத்த தோன்றுகிறது. இது ஐந்து பூக்களிலே ஒன்றான தாமரை பூமழையாலே வந்த பாடு. பிறகு இரண்டாவது பாடு, வெவ்வுயிர் கொள்ளும் நெய் சோறும் வெவ்வுயிர் துயிர் துருகும் வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் என்று இம்மாதிரியான அவஸ்தைகள் மன்மதனுடைய மாம்பூவாலே அடிப்பட்டவளுடைய அவஸ்தைகளாம். மூன்றாவது, வண்ணம் திரிவும் மனம் குழைவும் மானமில்லாமையும் வாய் வெளுப்பும் சாந்தமும் பூணும் சந்தன குழம்பும் தடமுலை கணியிலும் தழலாம். சந்தனம் கூட அக்னி போல் இருக்கிறது. போந்த வெண் திங்கள் கதிர் சுடமெலியும், சந்திரன் போல சூரியன் போல சுடுகிறான்,
துய்ப்பன தெவிட்டல் என்பது இது அசோக புஷ்பம் என்ற மூன்றாவது மன்மத பானத்தாலே படுகிற பாடு. அடுத்த நாலாவது, ஆடியாடி அகங்கரைந்து இசை பாடி பாடி பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வாவென்று கூவும் கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் மாய வினைகளையே அலற்றி ஈண்டு நான் அலற்ற பெற்றேன் நிறைகள் மேத்ததுமே பிதற்றி. இந்த பிதற்றலெல்லாம் முல்லையடியாலே படுகிற பாடு. கடைசியாக, நீலம் என்ற மலரின் அடியாலே வானமே நோக்கும் எழுந்துலாய் மயங்கும், இதெல்லாம் பாடுகள். ஐந்து மலர்கள், ஐந்து காமகட்டங்கள், ஐந்து காமகஷ்டங்கள். ஐந்து மலர்களும் சேர்ந்து பூமழை பொழிந்தால் இந்த மெல்லியரால் தங்க முடியுமா? இது அனங்கர் என்பதற்கு மன்மதன் என்று அர்த்தம் சொல்லும் போது, பூமழை என்பதற்கு ஐந்து மலர்களாலே மழை என்ற விளக்கம். ஆனால் அனங்கர் என்பதற்கு நேரடியாகவே பகவான் அர்த்தமாவார் என்று இரண்டாம் அர்த்தம் சொன்னோமே பல காரணங்களால். அந்த காரணங்களை கொஞ்சம் இப்பொழுது சுருக்க திருப்பி நினைத்து பார்ப்போமா? அவயவம் இல்லாமையால் அனங்கராய் ஆவதாலும் அனங்கனுக்கனங்கனாக ஆட்சியர்கானதாலும் அருள்மழை பொழிவாராக அவரையே அறைவதாலும் அனகரே அனங்கராவார் அவரடி ஆசையர்க்கு என்ற பாசுரத்திலே, இது ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இப்பொழுது பண்ணுகிற பாட்டு. இதிலே மூன்று காரணங்கள், அவயவம் இல்லாத காரணம், மன்மதனான காரணம், அருள்மழை பொழிபவர் அவர் என்ற காரணம். இந்த மூன்று காரணங்கள் இதற்கு முன் பார்த்த காரணங்களாலே அனங்கர் என்பது பகவான் என்று தெரிகிறது. மேலும் ஒரு காரணம் சொல்கிறார் வியாக்கியா தாத்தாச்சாரியர், அனங்கரென்றது தனக்கு அபிமத விஷயத்தில் ஊற்றத்தாலே என்று. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், பொதுவாக காதலனை காதலிகள் மன்மதா என்று கூப்பிடுகிறார்களே, அது அவர்களுடைய பிரீத்தியினுடைய ஆவிஷ்காரம். தனக்கு அபிமத விஷயத்திலே ஒரு ஊற்றம் ஏற்பட்டால் தன்னுடைய காதலனை மன்மதா என்று கூப்பிடுவார்கள், அழகியவனே என்ற கருத்திலே. ஏற்கனவே பார்த்த காரணங்களின் சுருக்கத்தோடு மேலும் ஒரு காரணம் சொன்னார், ரூபவர்ணாதி நிர்தேச விசேஷண விவர்ஜிதஹ என்கிறது இவரை விஷ்ணு புராணம். அனிர்தேஷ்யவபுர் விஷ்ணு என்ற விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்திலே இதை எடுக்கிறார். பெருமாளுக்கு சரீரம் கிடையாது என்று சொல்கிறது விஷ்ணு புராணம், அதனால் அவர் அனங்கர். காமதேவஸ்து பகவான் சர்வேஷாம் சர்வ காமதஹ என்று இன்னொரு புராண வச்சனம் இருக்கிறது. பகவானுக்கே மன்மதனுடைய பெயர்கள் காமதேவன் என்ற பெயர்கள். அவர் சர்வ காமதஹ, எல்லா காமங்களையும் இஷ்டங்களையும் கொடுப்பவரானபடியாலே என்கிறது. இந்த காரணங்களை மேன்மேலும் விளக்கிக் கொண்டே போகலாம். ஏற்கனவே சொன்னபடி திருமலை திருவேங்கடமுடையானும் கரிகிரி மேல் இருக்கும் வரதனும் மழை பொழிவார் என்று பார்த்தோமே, ஆனால் இங்கே திருவஹீந்திரபுரத்திலே இருக்கிற தெய்வநாயகனை பற்றி பேசும்பொழுது இவரும் மழை பொழிவாரா என்றால், ஆர்க்கும் கருணை பொழிவான் அயிந்தையில் வந்தமர்ந்த கார்கொண்டல் என்று பின்வரப்போகும் மோமினி கோபி பாசுரத்தை பார்த்தாலும், பொழிவதற்கென்றே வந்தவர் பெருமாள். அதனாலே பொழிவார் அனங்கர் என்பதற்கு இந்த பாசுரத்திலும் பொழிபவர் அந்த அவரே, அந்த அடியவர்க்கு மெய்யரே அனங்கர் என்று கொள்வதே யுக்தம். அப்படியானால் பூமழைக்கு என்ன அர்த்தம்? அனங்கருக்கு மன்மதன் என்று அர்த்தம் சொன்னால் பூமழைக்கு மலரம்பு மழை என்று சொல்லலாம். ஆனால் பெருமாளுக்கு மலரம்பு கிடையாதே என்றால் இரண்டு சமாதானங்கள். ஒன்று, பூமழை என்றால்
தூறல் என்ற அர்த்தம். மெல்லியர் மெல்லடியாக இருக்கட்டும் என்று பொழிகின்ற பிசிறுதல் என்பது பூமழை. இரண்டாவது காரணம், மன்மதனுடைய பானத்தை பகவான் சத்வாரமாக வீசுகிறார். எனவே பூமழை என்பது அரவிந்தம் முதலியவற்றின் மழையே ஆனாலும் கூட பெருமாளுக்கு பொருந்துகிறது என்பது. இவ்விரண்டையும் மேலும் கொஞ்சம் விளக்க வேண்டும். தமிழிலே மூன்று பதங்களை கேளுங்கள். பூமழை என்பதற்கு தூறல் என்ற அர்த்தம் வருகிற காரணம் புரியும். பூ நொய், பூம் துடைப்பம், பூவாளி என்ற மூன்றிலுமே பூ என்பதற்கு மலர் என்ற அர்த்தமே கிடையாது. பூ நொய் என்றால் சிறு நொய், குறு நொய், குறுணை என்று அர்த்தம். அப்படியானால் பூ என்பதற்கு சின்ன சின்னதான என்ற அர்த்தம் வருகிறது. பூந்துடைப்பம் என்றால் நுனியிலே சிறு சிறு ஊகுகள் கொண்ட துடைப்பம். பூவாளி என்றால் ஜலத்தை சின்ன சின்ன துவாரங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிற வாளி என்று அர்த்தம். இதே ரீதியிலே பூமழை என்பதற்கு சிறுதூறல் மழை என்ற அர்த்தம் பொருந்தும். பூமழைக்கு இப்படி மாற்று பொருள் சொன்னால் அதை பூங்கரும்பு உந்தியதாக எப்படி சொல்ல முடியும்? மன்மத மழை என்று சொன்னால் அவனுக்கு கரும்பு வில்லாயிருக்கிறது, ஒட்டு வருகிறது. வானங்கர் என்பது பெருமாள் என்று சொல்லிவிட்டு பூமழை என்பதற்கு தூறல் என்ற அர்த்தம் சொல்லிவிட்டால் கரும்பு என்பதற்கு எப்படி அர்த்தம் சொல்கிறது என்பது அடுத்த ஆட்சேபம். பூங்கரும்பு என்பதற்கு மன்மதனின் வில்லான கரும்பினுடைய நுனிப்பகுதி என்ற அர்த்தமே நன்றாக பொருந்துகிறது. பூங்கரும்பு நுனிக்கரும்பு. மன்மதனுக்கு சிலர் மலரையே வில்லாக சொல்வது உண்டானாலும் கரும்பை வில்லாக கொள்வது கவிமரபு. புவில் மலர்கணை காம வேளை கழலினை பணிந்து என்ற ஆண்டாள் பாசுரத்திலே கருப்பு வில் என்பது கருமை நிறத்தை குறிக்கவில்லை, கரும்பாகிற வில் என்பதைத்தான் போதிக்கிறது. அது எப்படி கரும்பு என்பது கருப்பு என்று ஆகும் என்று ஆட்சேபித்தால், இழுப்பு வானா, இருப்பு பாதை முதலிய பதங்களில் இரும்பு என்பது இருப்பு என்றான அற்பொலவும், சிலம்பு அதிகாரம் என்பது சேரும்போது சிலப்பதிகாரம் என்றாவது போலவும், விரும்பு உரு என்பது சேரும்போது விருப்புரு என்று ஆவது போலவும், மெல்லினம் வலிக்கிறது தமிழிலே அடிக்கடி வழக்கம்தான் இது. கரும்பு வில்லே கருப்பு வில்லு. கவரிப்பிண அக்களும் கருப்பு வில்லும் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா என்ற பாடலிலும் கருப்பு வில் என்பது கரும்பு வில்லை. அடுத்த கேள்வி, வேண்டிய மெல்லடி என்பது மன்மதபானம் என்ற அர்த்தத்திலே ஒட்டுமா என்பது. மன்மதன் அடிக்கிறான் என்றோ அந்த அடியை நான் வேண்டுகிறேன் என்றோ எவரேனும் சொல்வதுண்டா? இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு உண்டே என்று பதிலளிக்கிறார் வியாக்கியாதா தாத்தாச்சாரியர். அவர் காட்டும் பூர்வ கவி பிரயோகம் இதோ. அனிஷம பிம கர கேது மனசோ ருஜமா வகன் அபிமதோமே யதிமதிராய தனயனாம் தாமதிகிருத்ய பிரஹரதீதி. மன்மதன் அந்த நீண்ட கண்கொண்டவளுடைய விஷயத்திலே என்னை அடித்தாலும், அடிக்கடி அடித்து மனதை புண்படுத்தினாலும் அதை நான் விரும்பி வேண்டுகிறேன் என்று கவிதையினுடைய அர்த்தம். இதிலே கண்ணு, மன்மதன், அடி, வேண்டிய என்ற நாலு பதங்களும் மும்மணி கோவையில் போலவே இருப்பதை பார்த்தால் அவர் மிக பொருத்தமான கவி பிரயோகத்தை தான் காட்டியிருக்கிறார் இந்த வியாக்கியாதா என்பது நமக்கு புரிகிறது. அனங்கர் என்றால் பகவான் என்று அர்த்தம் சொன்னால் கரும்பு உந்துவது எப்படி ஒட்டும் என்று கேள்வி கேட்டோமே, வியாக்கியாதா கூறுகிற சமாதானம் வருமாறு, இங்கே ஒரு உருவக மாலை இருக்கிறது. கரும்பு, மழை, அடி மூன்றுமே ரூபணங்கள் தான். பெருமாளையே கண்ணலே அமுதே என்று ரூபணம் செய்தது போல காதலினுடைய முதிர்ச்சி கரும்பு, அதிலிருந்து கிடைக்கிற அனுபவம் மழை, அதனாலே படுகிற பாடு அடி. இப்பொழுது அடுத்த கேள்வி, நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், தேசிகன் இவர்களெல்லாம் ஆண்களாக பிறந்திருந்தாலும் தங்களை பெண்டுகளாக பாவித்து இல்லாததொரு நாயிகா பாவத்தை ஏறிட்டு கொண்டு ஆணாக பகவானை கருதி காதல் பாசுரங்களை பாடுவது யுக்தமா என்று கேள்வி ஏன் வருகிறது என்றால், மற்ற பாஷை இலக்கியங்களிலே இது கிடையாது. இங்கே சுவாமி தேசிகனுடைய திரமிடோபனிஷத் ஸ்லோகம், பாஞ்சாலீக
சகஸ்ர சோபாஹ்ருத ஹ்ருதய வதூ நர்க பும்பாவனீத்யா பத்யௌ பத்மாஸஹாயே பிரணயினி பஜதஹ பிரேயசீ பாரதந்த்ர்யம் பக்தி ஶ்ருங்கார வ்ருத்யா பரிணமதி முனே பாவபந்த பிரசிம்னா யோகாத்ராகுத்தர அவஸ்திதிரிஹ விரஹோ தேசிகா சத்ர தூதா. திரௌபதி கதையை எடுத்து காட்டுகிறார். இத்திஹாசங்களிலே ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இது உண்டு. தமிழ் பக்தி இலக்கியத்தில் மட்டும் நாயிகாபாவத்துக்கு நிறைய இடம் கிடைத்திருப்பது வாஸ்தவம்தான். ஆனால் இதற்கான விதையை இத்திகாசங்களிலே போட்டாச்சு. ராமர் அவருடைய அழகு புருஷர்களையும் மனசு கவர்ந்தது. திரௌபதியினுடைய அழகு பெண்களையும் ஆண்களாக ஆசைப்பட வைத்தது என்றெல்லாம் கேட்கிறோம். ராமாயணத்திலே ஸ்லோகம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். மகாபாரத ஸ்லோகம் இன்னும் கூட ஸ்பஷ்டமாக இருக்கிறதே பெண்கள் ஆண்களாக மாறினார்கள் என்று மனசாலே. ஸ்நாயந்த்யா ஜகனம் கனம் கும்பாவம் மனசாயு. தோழிகளுடன் நீராடி கொண்டிருக்கிறாளாம் திரௌபதி. அப்போது அவளுடைய கனமான பிருஷ்டபாகத்தின் வனப்பை கண்ட தோழிகள் தங்களை ஆண்களாக கற்பனை பண்ணி கொண்டார்களாம். இந்த முழு நிகழ்ச்சியையும் ஒரே வரியிலே ஒரே பதத்திலே கூறி முடித்து விடுகிறார் தேசிகன். பாஞ்சாலி காத்திர சோபா ஹிருத ஹிருதய வதூவர்க பும்பாவனீத்யா என்று. இதே ரீதியில்தான் திருமகள் கேழ்வனுடைய அழகிலே சொக்கி போன நம்மாழ்வார் தன்னை ஓர் இளம் பெண்ணாக கற்பனை பண்ணிக் கொள்கிறார். பத்யௌ பத்மா சகாயே பிரணயினி பஜத பிரேயசி பரதந்த்ர்யம். பக்தி பாடல்களுக்கு நடுவே அதன் பரிணாமமாக காதல் பாசுரங்கள் முளைக்கின்றன. விரகம் தூது இதெல்லாம் கூட இருப்பது எப்படி என்று கேட்கிறீர்களா? யோகானுபவம் என்பது கலவி, யோக விச்சேதம் என்பது விரகம். ஆச்சாரியர்கள் காதல் அனுப்புகிற தூதர்கள். இந்த பாவத்துடன் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை சேவித்தால் அவை மேலும் ஸ்வரசமாகும். மும்மணி கோவையிலும் இதே மெல்லியல் தேசிக நாயகி மெய்யர் காதலிக்கப்பட்டவர் அனங்கர் ஆரம்பித்து விட்டார் தன் காரியத்தை. கரும்பு வில்லை தூக்கி உந்தி பூமழையை மெல்லியல் மேல் பொழிந்து விட்டார். திருமால் என்கிற அனங்கர் பூமழையை எங்கே பொழிந்தார் பொழியவில்லையே என்று நினைத்தால் இதோ வேறொரு பதில். தம்பு ஊங்கு அரும் புந்திய பூமழை என்று. புந்தி என புத்தி, தங்கு தம்பு என்றால் நெருங்குகிற, ஊங்கு என்றால் அசை. பெருமாள் பக்தர்களுக்கு புத்தி பூமழையை பொழிகிறார் என்று அர்த்தம். இதுவரை கடைசி வரிக்கு நாலு அர்த்தங்கள் கேட்டோம். பொழிவார் அனங்கிரதம் பூங்கரும் புந்திய பூமழையே என்பதற்கு, மன்மதர் பான பிரயோகம் பண்ணி இந்த மெல்லியரை காம பரவசராக்கினார் என்பது முதல் அர்த்தம். அனங்கர் என்பவர் சாட்சாத் பகவானே. அவர் பூமழை தூரல் அன்பு மழை பொழிந்தார் என்பது இரண்டாவது அர்த்தம். அனங்கருடைய பூமழையையே கூட பகவான் தான் சத்வாரகமாக பொழிந்தார் என்று மூன்றாவது அர்த்தம். இங்கு புந்திய பூமழையே என்றால் புத்தி என்கிற பூமழையை சொல்லுகிறது. பெருமாள் புத்தி யோகத்தை கொடுத்தார். புத்தியா சஞ்யோஜயந்தி தம் என்றபடி என்பது நாலாவது அர்த்தம். இன்னும் நிறைய அர்த்தங்கள் வியாக்கியாதாக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால்
இன்றைய அவகாசம் முடித்து விட்டதாலே இதோடு இன்றைக்கு நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வாரம் அடுத்த பாசுரத்துக்கு போய்விடுவோம். மழையிலெழுந்த மொக்குள் போல் வையம் என்பது அடுத்த வாரத்து தலைப்பு. சீரார் தூக்குள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.